ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான ஒன்டே மேட்ச் ஆனது நடந்துட்டு வருது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒன்டே மேட்ச்சில் விராட் கோலி 112 ரன்கள் வந்து அதிரடியாக விளையாடியிருப்பாங்க. நேற்று நடந்த 3வது ஒன்டே மேட்ச்சில் 160 ரன்களை வந்து குமிச்சிருக்காங்க. இதுவே அவங்க கேப்டன் ஆனதுக்கப்புறம் அடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12வது செஞ்சுரி. இதுக்கும் முன்னாடி நம்ம இந்திய அணியோட கேப்டனாக வந்து கங்குலி இருந்தாங்க. அப்போ 11 செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. அதுவே வந்து சாதனையாக நீடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த சாதனையை முறியடித்து கங்குலிக்கும் முன்னிலையில் நம்ம விராட் கோலி இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் அளவில் அதிக சதங்களை எடுத்த கேப்டன் பட்டியலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ரிக்கி பாண்டிங் வந்து 22 அடிச்சிருக்காங்க. 2வது இடத்துல தென்னாப்பிரிக்காவோட டி வில்லியர்ஸ் வந்து 13 அடிச்சிருக்காங்க. 3வது இடத்துல நம்ம விராட் கோலியானது 12 சதங்கள் எடுத்து 3வது இடத்துல இருக்காங்க. தென்னாப்பிரிக்காவில் தனிநபராக அதிக ரன்களை எடுத்த வீரர்கள் நம்ம விராட் கோலியும் ஒருத்தவங்க. இதுக்கும் முன்னாடி தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு போட்டியில் நம்ம சச்சின் டெண்டுல்கர் வந்து 200 ரன்கள் வந்து எடுத்து முதலிடம் பெற்றாங்க. அதுக்கு 2வது நிலையில் நம்ம விராட் கோலி 160 ரன்கள் எடுத்து இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 1000 ரன்களை கடந்த இந்தியர்களோட வரிசையில் நம்ம விராட் கோலி 5வது இடத்துல இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.